ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. நீதிமொழிகள் 4:5. ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடிப்பெறு, நான் சொல்வதை மறந்துவிடாதே, அதற்கு மாறாக நடவாதே. நீதிமொழிகள் 4:5. Get wisdom, get understanding. Do not forget my words and turn away from them. Proverbs chapter 4 verse 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகெங்கும் உள்ள சகல வார்த்தைகளை எடுத்துக்கொண்டாலும் நமது ஆண்டவர் பேசிய வார்த்தைகளுக்கு வல்லமை இருந்ததைப் போல வேறு யாருடைய வார்த்தைக்கும் வல்லமை இருந்ததில்லை. கிறிஸ்துவை பிடித்து வரும்படி சென்ற போர்ச்சேவகர்கள் அவர் வார்த்தையில் மயங்கி அவரை புகழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆம், வார்த்தைகளுக்கு வல்லமையுண்டு. கிறிஸ்துவின் ஒரு வார்த்தையில் கொந்தளித்த கடலும் சீரிய புயலும் அமர்ந்தன. ஒரு வார்த்தையில் தண்ணீர் திராட்சரசமானது. லாசருவே வெளியே வா என்ற வார்த்தை மரித்தவர்கள் மத்தியில் லாசருவை வேறு பிரித்து உயிர்த்தெழ செய்தது. கிறிஸ்துவின் வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலானவை, எவ்வளவு போதனை நிறைந்தவை! அவை ஆவியும் ஜீவனுமானவை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 பார்க்கிறோம். வார்த்தைகளின் வல்லமையை நமது ஆண்டவர் தன் அனுபவத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களது வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது? ஆக்கலா அல்லது அழித்தலா, கட்டுதலா அல்லது இடித்தலா என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். ஜபம். இயேசுவே, நாங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது எங்களுடைய பேச்சிலே பரிசுத்தம் காணப்படட்டும். அது நிமித்தம் மற்றவர் ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் சாட்சியாய் நடக்க உதவி செய்யும். ஆமேன்.